கோவையிலிருந்து பழனிக்கும் அங்கிருந்து இணைப்பு ரயில் மதுரைக்கும் இயக்கப்பட்டது. இதனை மாற்றி கோவை முதல் மதுரைக்கு நேரடியாக சேவை துவக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய சேவையை பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகசுந்தரம் பச்சைக்கொடி அசைத்து துவக்கி வைத்தார். மதுரையிலிருந்து காலை 7:25 மணிக்கு கிளம்பும் இந்த ரயில் பிற்பகல் 12:45 மணிக்கு கோவை ரயில் நிலையம் வந்தடைகிறது. பின்னர் பிற்பகல் 2:05 மணிக்கு கிளம்பும் இந்த ரயில் இரவு 7:35 மணிக்கு மதுரை சென்றடைகிறது. நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு நேரடியாக மதுரை கோவைக்கு துவக்கப்பட்டுள்ள இந்த ரயில் சேவை தென் மாவட்ட மக்களுக்கு பயனுள்ளதாக அமையும். அதே சமயம் இந்த ரயிலில் போத்தனூரிலிருந்து அடுத்த நிறுத்தமான கிணத்துக்கடவு ரயில் நிலையத்திற்கு செல்ல 30 ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதனை குறைக்க வேண்டும் என பயணிகள் கேட்டுக்கொண்டனர். பயனாளிகளுடைய மிக முக்கியமான வேண்டுகோள் இன்றைய தினம் பேசஞ்சர் ரயிலில் 10 கிலோமீட்டருக்கு குறைவாக இருக்கக்கூடிய நிறுத்தங்களில் 10 ரூபாய் மட்டும்தான் கட்டணம். மகாராஷ்டிரா மாநிலம் போன்ற பாம்பே போன்ற இடங்களில் பயனாளிகளிடம் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. ஆனால் கோயம்புத்தூரை பொறுத்தவரை கோயம்புத்தூரிலிருந்து வடகோவைக்கு செல்வதாக இருந்தாலும் கூட பயனாளிகளிடம் 30 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. எனவே இந்த மத்திய அரசாங்கத்திடமும் மண்டல மேலாளரிடமும் எடுத்து சொல்லி 10 கிலோமீட்டருக்கு குறைவாக இருக்கக்கூடிய நிறுத்தங்களில் 10 ரூபாய் கட்டணத்தை நமது பகுதியிலும் அமல்படுத்த வேண்டும் என்ற அந்த பயனாளிகளுடைய கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி கேட்க இருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியாக கோயம்புத்தூரிலிருந்து மெங்களூர் வரை பாலக்காடு வழியாக செல்வதற்கு ஒரு கோரிக்கை இருக்கிறது. அந்த கோரிக்கைக்கும் தொடர் முயற்சிகள் எடுக்கப்படும். இதன் தொடர்ச்சியாக மேட்டுப்பாளையத்திலிருந்து கோயம்புத்தூர் வரை ஒரு நாளைக்கு 5 முறை பேசஞ்சர் ரயில் வருகிறது. அதை போத்தனூர் வரை நீட்டிக்க வேண்டும் என்று இப்பொழுது மண்டல மேலாளர் அவர்களிடம், பாலக்காடு மண்டல மேலாளர் அவர்களிடம் கேட்டிருக்கின்றேன். அதுபோலவே மேட்டுப்பாளையத்திலிருந்து திருநெல்வேலி வரை செல்கின்ற அந்த ரயில் நீண்ட காலத்திற்கு பின்பு போத்தனூரில் இப்பொழுது நின்று செல்கிறது. அதுவும் நாங்கள் வைத்த கோரிக்கைக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும். அதன் தொடர்ச்சியாக கோவையிலிருந்து இந்த திருநெல்வேலி வரை செல்லக்கூடிய ரயில் கிணத்துக்கடவில் நிற்பதில்லை. அதற்காக இப்பொழுது மண்டல மேலாளர் அவர்களிடம் அழைத்து பேசி மேட்டுப்பாளையத்திலிருந்து திருநெல்வேலி செல்லக்கூடிய அந்த ரயிலும் கிணத்துக்கடவிலும் நின்று செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வைத்திருக்கின்றேன்.